அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு, நீங்க கொடுக்கிற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன சார் இந்த நேரத்துல? சாரி சார், உங்க வீட்டை சோதனை பண்ணோம். இப்போவா? எதுக்கு? எஸ் அப்ப காலையில வந்துட்டு போனீங்களா சார்? அப்ப வான் பண்ணிட்டு போ வந்தோம், இப்ப அரஸ்ட் பண்ணிட்டு போ வந்திருக்கோம். என்ன சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அமைதியா இருக்கிறதுனால ஏறி மிதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க சார், எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. தயவு செய்து வழி விடுங்க. கான்ஸ்டபிள் வாங்க போலாம், வழி விடுமா சார்? என்ன இது சார்? இல்லையா, தேடி பார்த்தா. சரி போங்க சார். சொன்னே நம்ப மாட்டீங்களா சார்? காலையில சொன்னது தான் சார் இப்போ சொல்றேன். அசோக் இங்க வரல சார். சார், அத நாங்க தேடி பார்த்து தெரிஞ்சிக்கிறோம், புரியுதா சார்? நான் சொன்னே நம்ப மாட்டீங்களா? ஐ அம் சாரி கான்ஸ்டபிள். அங்க இல்லையா சார்? எல்லாரும் தேடி பார்த்தாங்க. இல்ல சார். சரி வாங்க, மாடியில பார்க்கலாம். சொன்னா கேளுங்க சார், நம்பவே மாட்டீங்களா? நேரம் கால தெரியாதா உங்களுக்கு வர்றதுக்கு சார்? எங்களை வேலை செய்ய விடுங்க. ம், கான்ஸ்டபிள் அந்த ரூம் செக் பண்ணுங்க சார், தரவா செக் பண்ணுங்க. இங்க கிடைக்கல. ஆ வா. என்ன ஆச்சு சார்? இங்க இல்ல சார். அந்த ரூம்ல போய் பாருங்க. ஓகே சார். சார் அந்த ரூம்ல இல்ல சார். கான்ஸ்டபிள் வாங்க, மொட்டை மாடில போய் பார்க்கலாம். சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அவன்தான் இங்க வரவே இல்லன்னு சொல்ற, அப்புறமே எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க. ம், வாங்கயா. ஓகே சார். எஸ் சார். வித்யா பாஸ்டா வாங்க. வாங்க. யோ, மாடியை சுத்தி தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். பாஸ்ட். Thank you.
என்னையாச்சு சார்? வீட சுத்தி பார்த்தேன் சார், இவன் எங்கேயுமே. நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டேன் சார், நல்லா தரவா செக் பண்ணிட்டேன், யாரும் இல்ல. நான் சொன்ன கேளுங்க சார், நாங்க சொல்லிட்டு இருக்க நீங்க இவ்வளவு தூரம் வந்து தேடுறீங்க, எங்க மேல நம்பிக்கை இல்லையா சார்? எங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சார்? மாமா, எங்க ஆளுங்க இங்க இருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்க அடிக்கடி இப்படிதான் வந்து செக் பண்ணுவோம், புரியுதா? வாங்க போலாம் சார். அசோக் என்ன காரியம் பண்ணிட்டடா? சரி, முதல்ல போய் டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு தலையை தோட்டிக்கும், போட கூட்டிட்டு போமா. போங்க. Oh!
அசோக். டைம் ஆச்சு, காஃபி குடிங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அப்படியே தோணுது. எனக்கு எல்லாமே புதுசா தோணுது. எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. சரி, கீழே வாங்க. நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையில் கறி சமைக்கிறது இல்லை. ஆனால் நீ கேட்டு அடம் பிடிச்சியேன்னு மாமாவை கடைக்கு அனுப்பிச்சி மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி உனக்காக சமைச்சிருக்காடா. என்ன கேட்கணும்னு புரியல. நல்லதோ கெட்டதோ உன்கிட்டதான் நான் வந்து நிப்பேன். அடுத்தடுத்து அசோக்கு தப்பு தப்பாவே நடக்குது. அவன போலீஸ் தேடுது. அவன் நடனா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் கேட்டா அவன் ஏதோ ஒன்று சொல்றான். யாரு என்ன எடுத்து சொன்னாலும் அதை அவன் கேட்கவும் மாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வித்யா, சின்ன வயசுல இருந்தே அவன் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு படாத பாடுபட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. கல்யாணம் ஆன நிமிஷத்துல இருந்து அவளுக்கு நிம்மதிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. எனக்கே ஆறுதலுக்கு வழி இல்லாம இருக்கும்போது நான் அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்லுவேன்? நீதான் ஏதாவது செய்யணும். நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். போதாத குறைக்கு
கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா இல்லாம இப்ப அடிக்கடி கௌதமோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அசோக்க பாக்குறப்பெல்லாம் நான் கௌதம் பத்தி தான் நினைக்கிறேன். இது ஏன்னு எனக்கும் தெரியல. என் புள்ள எங்க இருக்கான்னு இவ்வளவு காலமா எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவன் நல்லாதான் இருப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ திரும்ப திரும்ப அவன் ஞாபகம் வர்றப்போ அவனுக்கு ஏதோ தப்பு நடக்குதோ, அவன் கஷ்டப்படுறானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது என் பிள்ளைய நல்லபடியா வாழுவேன். இது தவிர உன்கிட்ட நான் வேற எதையும் கேட்கல. இல்ல அப்படி கஷ்டப்படுத்திதான் பாப்பேன்னு நீ பிடிவாதமா நின்னா மொத்த கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துரு. என் பிள்ளைங்களை தயவு செஞ்சு விட்டுடு. என் பிள்ளைங்களை தயவு செஞ்சு விட்டுடு. அம்மாடி சுப்பு, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. அசோக் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாம்னு என் மனசுல படுதுமா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் போலீஸ்காரங்க நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம நேரங்கட்ட நேரத்துல வந்து உயிரை வாங்குவாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதே மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பிரச்சனை வரத்தானே செய்யும். அதனால அவனை கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானல்ல என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கலாமேன்னு தோணுதுமா. உனக்கு கூட தெரியுமேமா, டி எஸ்டேட் ஓனர் சுப்ரமணி. அது சரி, ஆனா இத பாரு, யோசிக்காத சுப்பு. ஒரு போனை போட்டு விஷயத்த சொல்லிட்டோன்னா அசோக் அவன் நல்லபடியா பாத்துப்பாமா. அசோக் இங்க இருக்கிறப்போ போலீஸ் சொல்லி இருந்துகிட்டே இருக்குங்கிறது உண்மைதான் மாமா. ஆனா இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் அவனை பிரிச்சு வச்சு தனியா இப்படி அனுப்பி வைக்கணுமான்னு தான் நினைக்கிறேன். என்னம்மா பேசுற, பயந்து பயந்து இங்க ஒன்னா இருந்தா மட்டும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்தை சாதிக்க போறாங்க? அதுக்கு இல்ல, இத பாரு, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்க சுப்பு. ஜோசியர் சொன்ன 10 நாள் கெடு முடிஞ்சு போச்சு. என்ன கேட்டா அவங்க ரெண்டு பேரையும் என் ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கலான்னு தோணுதுமா. அட, ரெண்டு பேரும் அங்க போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. சாமி, இதுதான் நசரத் பேட்டையா? ஏங்க, ஒருத்தர் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? யோ, வாய முடிட்டு பேசாம வாயா. என்னையா, ஒருத்தனை கூட காணா? யாரையாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா? சரி வா, அங்க ஒரு கடைத்தரு இருக்குது பத்தியா, அங்க போய் கேட்கலாம். வா, அங்கிட்டு போய் கேட்கலாம். தம்பி, இந்த ஏரியாவில் விமல்னு ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான். அவனுக்கு கூட உங்க வயசு தான் இருக்கும். அவனை தெரியுமா உங்களுக்கு? விமலா?
பேர் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை சார். ஆ, அவன் கூட வீட்டு காலேஜில் படிக்கிறான் தம்பி. இல்லை சார், அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது. வேற எங்கன்னா விசாரிச்சு பாருங்க. சரி தம்பி, வாய. இவன் மொட்டை யாரும் சாமி, நான் சொல்லலை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு காலேஜ்னா 1000-2000 பேர் படிப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் கூட படிக்கிற பசங்களோட பேர் தெரிஞ்சிருமா? இதெல்லாமே கேணத்தனமா இருக்கு சாமி. யோ நாயுடு, வாய மூடிட்டு சும்மா வரலைன்னு வச்சுக்க, நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மீச்சிருவேன். வாய பத்திட்டு வாயா. ஹாய் பேபி. என்னச்சு ரோகி, நீ ஃபோன் பண்றேன்னு சொன்னியே, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சதா? சாரி பேபி, அது நடக்கல. அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு, நீங்க கொடுக்குற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?